வெல்கம் பேக் டு இயர்ஸ் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அண்ட் நானும் கிளிபிஜி அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட்ல இருந்து வந்துட்டு ரூல் அவுட் ஆகிட்டார் ஐபிஎல் 2024. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனா அவர் வந்துட்டு பிளே ஆஃப்காக வந்துருவார் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் அது வந்து இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டெவன் கான்வே ஓன் பி டேக்கிங் பார்ட் ஆஃப் திஸ் ஐபிஎல் 2024 அப்படின்ட்டாங்க. ஸோ அவர் போல இவர் வந்து ஒரு ஓப்பனர், பட் இவரோட பொசிஷன்ல இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா பிளே பண்ற காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பவுலரை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவுலரோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் க்ளீசன். ஸோ ரிச்சர்ட் க்ளீசனை எதனால வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டீமில் முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1st ஆக்சுவலி வந்துட்டு முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு வந்துட்டு April 30th வரைக்கும் தான் வந்துட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்துட்டு NOC கொடுத்தா அதாவது நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு ஐபிஎல் ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா 1 day வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஏன்னா CSKயோட மேட்ச் வந்துட்டு May 1st இருக்கு, அதனால 1 day வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு May 1st தான் அவர் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறார் இந்த சீசன் CSKக்கு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் போலிங்கில் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் இருப்பார், யாரா மத்திஷா பத்திரானா ஃபாஸ்ட் போலிங் போகிறதுக்கு. ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரிச்சர்ட் க்ளீசனை வந்து சைன் பண்ணுறாங்க. ரிச்சர்ட் க்ளீசன் பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு 33 வயதோ 36 வயது இருக்கா இவருக்கு. ஸோ இவரோட டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 6-7 வித்தின் ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேனில் தான் வந்துட்டு இங்கிலாந்து டீமுக்கு வந்து டெபியூட் பண்ணாரு. ஸோ 3 மேட்ச் ஆடிருக்காரு, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்துட்டு இந்தியா கூட வந்து 3 விக்கெட் ஹால் எடுத்து நல்ல போலிங் போட்டிருக்காரு. ஸோ இவரோட T20 எக்கனாமி அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி ஆ 7 ரன் தான் கொடுப்பார், 6 ரன் தான் கொடுப்பார், 5 ரன் தான் ஒரு ஓவர் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இல்லை. இட்ஸ் ஓகே, ஒரு மாடரேட்டாக இருக்கு, 8 ரன்ஸ் பெர் ஓவர் வந்துட்டு ரன்ஸ் கொடுத்துருக்காரு, பட் நல்ல ஒரு பவுலர், நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு நல்ல ஒரு சைனிங்காக தான் இருக்கும். ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் போனதுக்கப்புறம் நம்ம CSKக்கு வந்துட்டு ஒரு பேக்கப் ஆப்ஷனில் ரிச்சர்ட் க்ளீசன் இருப்பார். ஸோ இவர் போலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ் கொஞ்சம் போடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் போடக்கூடிய கட்டர்ஸ் வந்துட்டு சேப்பாக் ஸ்டேடியம்ல நல்லா யூஸ் ஆகும். ஸோ CSKக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் நமக்கு நிறைய பேருக்கு மொய்ன் அலி இருக்காரு, டரல் மிச்சல் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, தேவகோட மிச்சல் சாட்னர் இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் போலிங் போகிறது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரிச்சர்ட் க்ளீசனை வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அண்ட் குட் சைனிங் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி தான் சொல்லியாலும். ஸோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் சைனிங் மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாமே. ஸோ நல்லா வந்துட்டு போலிங் போடக்கூடியவர். ஸோ லெட்ஸ் ஹோப் தோனி கீழே வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த ஐபிஎல் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலியோட இன்ஜுரி அப்படி, ஐ மீன் மொயின் அலி இன்ஜுரி அப்படின்னு சொல்ல முடியாது, மொயின் அலியோட பிளேயிங் அவைலபிலிட்டி பார்த்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து டீம் வந்துட்டு பாகிஸ்தான் டீம் கூட வந்துட்டு ஒரு T20 சீரிஸ் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாங்க அப்கமிங், ஐ திங்க் 25th ஆர் சம்திங்கில் வந்துட்டு டேட்டில் வந்துட்டு ஆரம்பிக்க போது. ஸோ பாகிஸ்தான் டீம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நியூசிலாந்து கூட வந்துட்டு ஒரு T20 சீரிஸ் ஆடிட்டாங்க. ஸோ அடுத்த சீரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் கூட இருக்குன்னா அடுத்த சீரிஸ் அவங்க வந்துட்டு இங்கிலாந்து டீம் கூட தான் வந்துட்டு அடுத்த சீரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ T20 நியூசிலாந்து கூட இன்னும் 2 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு 27th April வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நம்ம மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாங்க, அதாவது வந்துட்டு இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் T20 சீரிஸ் இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் தான் இருக்கு, அதாவது இங்கேருந்து இன்னிலேருந்து ஒரு 1 month இருக்கு, 22nd May, 25th May, 28th May, இந்த 3 நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு T20 சீரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் போகிறாங்கன்னா ஒரு 1 week முன்னாடியே வந்துட்டு இங்கிலாந்து டீம் மட்டும் அவங்களோட பிளேயர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு திருப்பி கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அதாவது அவங்களோட பிளேயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் ப்ராபபிலிட்டியில் இருக்காங்க அண்ட் வேர்ல்டு கப் ஸ்குவாட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ மொயின் அலி வந்துட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆனார்னா மொயின் அலியுமே வந்துட்டு அந்த சீரிஸ் ஐ மீன் அந்த இங்கிலாந்து பாகிஸ்தான் வந்துட்டு சீரிஸ் ஐ மீன் T20 சீரிஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ள வந்து CSK குவாலிஃபை ஆகும். சப்போஸ் தேவைப்பட்டால் மொயின் அலி வந்துட்டு என்ன ஆகும்னா ஹி மைட் நாட் பிளே த பிளே ஆஃப், ஸோ மொயின் அலியுமே வந்துட்டு பிளே ஆஃப்ல பிளே பண்ண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மொயின் அலி பிளே பண்ணலன்னா நமக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது, பிகாஸ் வி ஹேவ் குட் ஆப்ஷன் ஆஃப் மிச்சல் சாண்டர். பட் ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூசிலாந்து பிளேஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் ஐபிஎல் சீசனுமே வந்துட்டு அவைலபிள் இருப்பாங்க. ஸோ அது எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ பேக்கப் வந்துட்டு நம்ம கிட்ட ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ மொயின் அலி இல்லைனாலும் நம்ம டீமுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு அது ஒரு இம்பாக்டாக இருக்காது. ஸோ ரிச்சர்ட் க்ளீசன் உள்ள வரது நம்ம டீமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் போது, ஏன்னா போலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வந்துட்டு டைட் பண்ணுறோம், பட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுலி இனிமேல் அதுவுமே வந்துட்டு கிளிக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனே CSK இன்ஃபர்மேஷன் சென்னை எஃப்சி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்துட்டு KYN அப்படின்ற ஆப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோட ஐ மீன் அந்த ஆப்போட லிங்க் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம CSK அண்ட் சென்னை எஃப்சி அப்டேட்ஸ் வந்துட்டு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம வந்துட்டு அதில் ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பாய் பாய், சி யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், இன்மே நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.